ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ கேசன் சத்யான்பு. இந்த வீடியோவில் ரன் பேபி ரன் இந்த படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆளுவீங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டீஸ்னு வரும். வாங்க வீடியோ போகலாம். ரன் பேபி ரன் இந்த படத்தோட கதை சொல்லணும் பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவி சோபியா மருத்துவக் கல்லூரி மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஏன் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, எதுக்காக தர சொல்லிங்க, இது ஒரு பின்புலன்னு இருக்குது. அவளோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கேங் துரத்திக்கிட்டு இருக்கு. அப்படி வந்து சத்யான்ன்றது ஒருத்தந்த ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு காரில் போயிட்டுருக்கா. அந்த காரில் வந்து அந்த பொண்ணு ஏறிடுறா. இதுக்கப்புறம் அந்த ரெண்டு கதாபாத்திரத்துக்கு என்ன நடந்துச்சு, சத்யா ஏன் இதில் மாட்டினாரு, சத்யாவுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பொண்ணு ஏன் செத்தா, என்ன மர்மம்னு சொல்கிறது தான் இந்த ரன் பேபி ரன். இந்த படத்தோட பாசிட்டிவ் நியூஸ் பேசுவோம். இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லப்போனால் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிண்டல், தெனாவட்டு, காமெடின்னு சொல்லிட்டு நிறைய ஜானரில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்தில் வந்து ஒரு குழப்பம், ஒரு கோபம், என்ன யோசிக்கிறேன், எதை யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்ச விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜாஸ் அவரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. முதல் பாதியில் வந்து உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பார். அதுன்னு உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த விதமாக கொடுக்கும். இந்த படத்தில் ஒரு டைலாக்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பீஜியம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு ஆட்ட நாயன்னு சொல்லிட்டு விருதே கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக சரமாகவே பண்ணிட்டாரு. முதல் பாதி ரொம்ப விறுவிறுப்பாகவும் நம்மளுக்கு வந்து எங்கேயும் வந்து ஒரு சூழ்நிலை தராமல் ரொம்ப விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்கு. டேரக்டரோட ஒர்க்கிங் ரொம்ப நீட்டாகவே நடந்தது. ஸ்டோரி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். விஷுவலாக அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த நைட்டில் நடக்கிற சீனாக கூட இருக்கும், அந்த கார் சேசிங் சீனாக கூட இருக்கும், இது ரொம்ப நல்லா இருந்தது. கேபி பாலா இவங்களோட காமெடி வந்து திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு வந்து அந்த காமெடியாக பார்க்கும்போது வந்து பெருசாக இம்பாக்டை கொடுக்கல. ஸ்க்ரீனில் ஏதோ கொடுத்துருக்குறது தேவையில்லாத கதாபாத்திரங்கள் ரொம்ப நிறையவே இருக்குது. தேவையில்லாத சண்டை காட்சிகள், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. டேரக்டர் வந்து கடைசியில் வந்து மருத்துவக் கல்லூரியில் என்ன ஒரு அரசியல் நடக்குது, அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, அந்த அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, எல்லாமே கிளைமேக்ஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் காமிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொடுத்துருந்தா கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமோ. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த சீனுக்கெல்லாம் இவங்க காரணம் கொடுக்கறது, அந்த ஒரு நின்று நிதானமாக சொல்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோ, ஏன் செகண்ட் ஹாஃப் இவ்வளோ பொறுமையாக போகுது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ நமக்குள்ளே தோணுது. பண்ணியிருப்பான்னு யோசிக்கும் போது தான் தெரியுது வில்லனுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கடைசியில் வில்லனை வந்து பெருசாக காமிக்க மொக்கையாக காமிச்சிருப்பாங்க. அதனாலே இந்த படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ கடை காட்டணும்னு சொல்கிறது. ஆர்ஜே பாலாஜி தான் இந்த படத்தில் வந்து முக்கியத்துவமான கேரக்டர். அவளை வந்து இந்த படத்தை ஃபுல்லாக காமிக்கணுங்க, ஒவ்வொரு கதை முக்கியத்துவம் கொடுத்து எழுதுன மாதிரி ஒரு படமாக தான் தெரியுது. ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து கேட்டிங்கன்னா வீக் ஆஃபில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துக்கு நம்ம கொடுத்த ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10.75. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல முயற்சி இந்த படம் கொடுத்துருக்கு. ரன் பேபி ரன் எப்படி இருந்ததுன்னா நம்மளை ரன் பண்ண வைக்கிற மாதிரி தான் இருந்தது முதல் பாதியம். இரண்டாம் பாதியில் வந்து கொஞ்சம் நின்று பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்து முடிஞ்சு சந்திப்பது உங்கள் யஸ்வி கிருஷ்ணன் சத்யான்பு. பாய், லவ் யூ டு ஆல்.